ஹலோ நண்பான், வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் நெட்வொர்க். சார்ந்தவங்க மனோஜ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மைண்ட் கிராஃப்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் என்ன பண்ணணும், எப்படி விளாடணும்னு தெரிஞ்சிருக்காது. அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து விளாண்டுருப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாதுங்கிறனால திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ மைண்ட் கிராஃப்ட்னா என்ன, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளலாம் போகலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மைனிகிராஃப்ட்னா நம்ம வந்து என்ன நம்ம வந்து பார்க்கலாமே. மார்க்கஸ்ன்னு ஒருவர் வந்து 2009 பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜாவால வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மைன்கிராஃப்ட் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் வந்து விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மைன்கிராஃப்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வியந்துருவீங்க. ஸோ ஏன்னா ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்து மைன்கிராஃப்ட் வந்து வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜாவா எடிஷன் வந்திருக்கு, பெட்ராக் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெனுக்கு வந்திருக்கு, அண்ட் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ராக் வெர்ஷன் ஏதாவது ஆண்ட்ராய்டில் விளாட்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நிண்டெண்டோ ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ராக் வெர்ஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன்றுக்கு வந்து தனியாகவே ஒரு எடிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS4க்கு PS3 அந்த பிளே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனி வெர்ஷனே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ராஸ்பெரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வெர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க PI-ன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து மைண்ட் கிராஃப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதிராக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கையில் அடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2-2 தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாவா எடிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்ராக் எடிஷன். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு சில ஆண்ட்ராய்டுக்கு வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு PS4க்குலாம் நம்ம வந்து அதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஸோ விண்டோஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 வெர்ஷன் இருக்கு, அதாவது ஜாவா எடிஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ராக் எடிஷன். ஸோ ஜாவாக்கும் பெட்ராக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஜாவா வந்து ஜாவாவில் வந்து டிசைன் பண்ணுது, அண்ட் பெட்ராக் வந்து C++ல வந்து டிசைன் பண்ணுது. அப்போ ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வேணால் ஒத்து போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ UI வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து மாறி இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் மெக்கானிசம் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் ஆனிமேஷன்ஸ்லாம் வந்து மாறி இருக்கும். அண்ட் ரெட்ஸ்டோன் மெக்கானிசம் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு டெக்ஸ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா எதிராக பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா தான். ஸோ பெட்ராக் அப்புறம் ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெட்ராக்கோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ பெட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ராக் வெர்ஷன், அதாவது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் எக்ஸ்பாக்ஸாக இருக்கட்டும் என் விண்டோஸ் 10க்கும் பார்த்தீங்கன்னா பெட்ராக் எடிஷன் தான் இருக்கு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுக்கலாம். ஸோ அதுதான் பெட்ராக்கோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதனால தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா பெட்ராக் வந்து இன்னமும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் தயவு செய்து பெட்ராக் வந்து வாங்காதீங்க, ஒரிஜினலாக நீங்கள் வந்து வாங்க போறீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா எடிஷன் வந்து வாங்க. ஸோ ஆனால் அது வந்து காசு அதிகம். ஆனால் அது வாங்கிட்டீங்கனாலும் நீங்கள் வந்து பெட்ராக் எடிஷன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் பெட்ராக் எடிஷன் நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஸோ இல்லைனாலும் நீங்கள் வந்து ஜாவாவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அந்த மைன்கிராஃப்ட் கேம்குள்ளே போகலாமே. ஸோ இந்த மைன்கிராஃப்ட் கேம்குள்ளே அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருஷமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கான ஆன்சரே இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போனோடனே நான் வந்து ஜாவா எடிஷன் வந்து சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா எடிஷன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஜாவா எடிஷன் நான் வந்து போய்க்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயர், ரியல் அம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ சிங்கிள் பிளேயர்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட் வேர்ல்டு போடணும் சிங்கிள் பிளேயரில், அதாவது ஆஃப்லைன் விளாடுற மாதிரி நீங்கள் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் வேர்ல்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு வேல் நேம் கேட்கும். ஸோ உங்களோட வேல் நேம் நீங்கள் வந்து எதாவது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் ஓடுன்னு காட்டும். இந்த கேம் ஓடலேயே பார்த்தீங்கன்னா சர்வைவல், ஹார்ட்கோர் அண்ட் கிரியேட்டிவ் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கு. இருங்க, இதை பற்றி நான் வந்து அப்புறமேட் நான் சொல்கிறேன். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் வேல்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த இடத்துக்கு வந்து இது வந்து கொண்டு வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வில்லேஜ், அதாவது நீங்கள் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்கும். அண்ட் டஞ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேவு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாப் ஸ்பேனர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஸோ நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சீரீஸ்லாம் நான் போடும் போது நான் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்ஸு. ஸோ நீங்கள் சீட் வச்சு நீங்கள் வந்து நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்வைவல் எழுதி ஏதாவது இந்த ஆன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போனீங்கனாலோ, ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதாவது ரேராக எங்கேயாவது நீங்கள் காமனாக எங்கேயாவது சும்மா போயிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு செஸ்ட் இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் போனஸ் டெஸ்ட். அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்வைவலில் இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் டைப்னு ஒன்று இருக்கும். ஸோ வேல் டைப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, சூப்பர் ஃபிளாட்டு, லார்ஜ் பயோம்ஸ்,
ஆம்பிளிஃபைட் அண்ட் பஃபர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டிஃபால்ட் தான் நார்மலாக இருக்கு மைண்ட் கிராஃப்ட் வில்லு. அண்ட் சூப்பர் ஃபிளாட்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிளாட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன மாதிரி பிளாக் வேணாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும். ஸோ அதனால் சொல்ல முடியல, ஏன்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்பவே அதிகம் இருக்குது எல்லாத்தையும் நான் வந்து சொன்னேன்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ நான் வந்து அந்த கேம் மோட் நான் வந்து சொல்கிறேன்னு இல்லை. ஸோ கிரியேட்டிவ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் வந்து இருக்கும். ஏகப்பட்ட எல்லாமே அதாவது மைக்ரோஃபில் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி பிளாக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமோ அது நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களால் பறக்க முடியும்னு வந்து நீங்கள் வந்து அவுட் ஆக மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த், அதாவது நீங்கள் வந்து சீட் போட்டு தான் உங்களை வந்து கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வைவல் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு ரேண்டாக இடத்துல உங்களை வந்து ஸ்பேன் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் இருந்து அங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு என்டர் ட்ராகன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொள்ளணும். ஸோ சர்வைவலோட மெயின் வில்லன்னு சொல்லலாம் அந்த என்டர் ட்ராகனாக. ஸோ நீங்கள் வந்து கொள்ளணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சர்வை பண்ணி அது அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அதை நீங்கள் வந்து கொள்ளணும். ஸோ அதுதான் சர்வைவல் பேசிக்காக. ஹார்ட்கோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்த் தான் இருக்கும். ஸோ அவுட் ஆகிட்டீங்கன்னா கேமே முடிஞ்சு. ஸோ திருப்பி நீங்கள் வந்து புது கேம் தான் நீங்கள் வந்து போட்டு விளாடணும். சர்வைவல் மோட் தான் அது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லைஃப் தான். நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி ரீஸ்பான் ஆக முடியாது. நீங்கள் வந்து அவுட் ஆகிட்டீங்கன்னா அவுட் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புது கேம் தான் நீங்கள் வந்து போட்டு திருப்பி விளாடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட் வேர்ல்டில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க இல்லை. ஸோ இந்த வேர்ல்டில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணதை நீங்கள் வந்து அதாவது ஒரு மேப்பாட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் விளாடுற மாதிரி ஒரு மேப்பாட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து நெட்டில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காசும் அதை நீங்கள் வந்து சம்பாதிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிங்கிள் பிளேயரில் நீங்கள் வந்து விளாடுறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் வந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லேன் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்பவே டிஸ்டன்ஸான ஃப்ரெண்ட் அதாவது ஆன்லைனில் இருக்கீங்க, ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்தே நீங்கள் வந்து சர்வர் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் தான் ஒரு சர்வர் ஆகட்டும். ஸோ நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் வந்து அஃபிஷியலாகவே அவங்க வந்து கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து அவ்வளோ பெரிய பிசி இல்லை அந்த மாதிரி சர்வர்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கனாலும் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சர்வர் கிரியேட் பண்ணிட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளாடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து சீரியஸாக நான் வந்து போட நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சிங்கிள் பிளேயரில் பண்ணலாம். அதனால் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர். ஸோ மல்டி பிளேயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் சர்வர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராக்கட் சர்வர். கிராக்கட் சர்வரில் எல்லாருனாலையும் சேர முடியாது. அதாவது ப்ரீமியம் யூசர்ஸும் சேரலாம், அதாவது ப்ரீமியம் இல்லாத யூசர்ஸும் சேரலாம். அதுதான் கிராக்கட் சர்வர்ஸ். அதே இது ப்ரீமியம் சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரிஜினலாக மைன்கிராஃப்ட் வாங்கினவங்க மட்டும்தான் சர்வர் வந்து சேர முடியும். ஸோ அது என்னடா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மினி கேம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எந்த லேக்கு இந்த மாதிரி திருடுறது நம்மளோட யூசர்ஸ் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட பெரிய ப்ளஸ்ஸே. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து விளாடுவாங்க. ஸோ லேக் ஆகாமல் அந்த சர்வர் வந்து பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரீமியம் சர்வர். இதே கிராக்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வரும் நம்மளால் நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் விளாட மாட்டாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா லேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு சர்வர். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரீமியம் சர்வர்னு பார்த்தீங்கன்னா ஹை பிக்சலுங்கிற ஒரு சர்வர் தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே விளாடுவாங்க. இப்போ கொரோனாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வெட்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 60,000-70,000 பேர் இப்போ கரண்ட்டாக விளாண்டுருக்காங்க. ஸோ எப்பயுமே 60,000-70,000 பேர் ஆன்லைன்லேயே இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ரியலம் பார்த்தீங்கன்னா கிராக்டு யூசர்ஸ்னால விளாட முடியாது. ஸோ அந்த ஒரிஜினலாக வாங்கின யூசர்ஸ்னால மட்டும்தான் விளாட முடியும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ரியலம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரியலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து காசு கொடுத்து மைன்கிராஃப்ட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரியலம் வந்து ஃப்ரீன்னு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ரியலம்லாம் காட்டும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ரியலம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரியலம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனரை டிசைட் பண்ணுறது தான். அந்த ஓனர் வந்து அது வந்து மினி கேம்ஸ்க்காகவோ அவங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல். ஸோ அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் வந்து போட்டு அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் அந்த இதில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விடலாம். அப்படி இல்லை அந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னொரு திருப்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இன்வைட் பண்ண சொல்லலாம். ஸோ இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக அதில் வந்து ஜாயின் பண்ணி விளாடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியலம். ஸோ இதுதான் மைண்ட் கிராஃப்ட். ஸோ இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ இது இருக்கிறனால தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக நிறைய பேர் வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த கேம் உங்களுக்கு இப்போயே நான் சொல்ல சொன்னவர்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கார்ட்ஸ்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து விளாடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மைண்ட் கிராஃப்ட்ல என்ன மாதிரி சீரீஸாக நான் வந்து போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் போடுவேன், பெட் வார்,
அண்ட் ஸ்கை வார், அதுக்கப்புறம் யூஹெச்சி, அதுக்கப்புறம் டீம் வார், இந்த மாதிரி நிறைய இது உங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே நம்ம ஜாயின் பண்ணி சேர்ந்து நம்ம வந்து விளையாடுறது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போட போறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களோட டிஸ்கஸர் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நான் வந்து டிஸ்கஸர் நான் வந்து சொல்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் சி யூ சூன், அண்ட் பை பை.